Friends, welcome to Wow Emmy Cooking Friends. இன்னைக்கு ரொம்ப சூப்பரான Arun ice cream cake slice. வீட்லயே ரொம்ப சூப்பராவும் ஈஸியாவும் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இந்த கேக் வந்து இதுவரைக்கும் YouTubeல கூட யாருமே செஞ்சது இல்ல. நம்ம சேனல்ல தான் first time செய்றோம். இந்த cake slice செய்யிறதுக்கு இப்போ நம்ம கேக் பண்ணிக்கலாம். ஒரு mixing bowl எடுத்துக்குறோம். இதுல அரை கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகரை சேர்த்துட்டு அது கூடவே அரை கப் அளவுக்கு கர்ட் சேர்த்துக்கறலாம். நல்ல பிளிக்காத தயிரா சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு sunflower oil நான் இன்னைக்கு இதுல ஆட் பண்ணிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கறலாம். இந்த மாதிரி ஒரு மிக்ஸர் ஒரு ஸ்பேச்சுலா இல்லனா ஸ்பூன் கரண்டியை வச்சு நம்ம இத நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கறலாம். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எல்லாம் ஒண்ணோட ஒண்ணு கலக்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் நம்ம மாவு பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அத நம்ம சளிச்சு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு 2 டேபிள்ஸ்பூன் மில்க் பவுடர் நான் சேர்த்திருக்கேன். மில்க் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க இல்லனா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்திருக்கேன். நெக்ஸ்ட் வெனிலா எசன்ஸ் இல்லனா வெனிலா பவுடர் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வெனிலா பவுடர் வந்து சேர்த்திருக்கேன். 1 ஸ்பூன் வெனிலா பவுடர் சேர்த்திருக்கேன். இத நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். என்கிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லாதனால நான் வெனிலா பவுடர் சேர்த்திருக்கேன். நீங்க வெனிலா பவுடர் இல்லனா எசன்ஸ் ரெண்டுல எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லனா உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் கூட சேர்த்துக்கலாம். ஐஸ்கிரீம் கேக்னாலே வெனிலா ஃப்ளேவர் செஞ்சாதான் நல்லா டேஸ்டா இருக்கும். ஓகே फ्रेंड्स, இப்போ நம்ம ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் அண்ட் லிக்விட் இன்கிரிடியன்ட்ஸ் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டைட்டான ஒரு பதம் இருக்கும்போது கூட மில்க் கால் கப் அளவுக்கு மில்க்கை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேக் பேட்டர் வந்து எந்த ஒரு கட்டிகளும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எக்லெஸ் வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் பண்ணக்கூடிய கேக் பேட்டர் ரெடி ஆயிருச்சு. ரொம்ப சூப்பராக குறைவான இன்க்ரீடியன்ஸில் குறைவான டைம்லேயுமே நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ கேக் பண்ணுற ட்ரேயில் நம்ம செஞ்சு வச்சுருந்த கேக் பேட்டரை அசம்பிள் பண்ணிடலாம். இந்த மாதிரி மெதுவாக பொறுமையாக நம்ம கேக் டீனில் நம்ம கேக் பேட்டரை ஊற்றிடலாம். எல்லாத்தையும் நல்லா எடுத்து இந்த கேக் பேட்டரில் கேக் டீனில் ஊற்றிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பேக் பண்ணிக்கலாம். ஒரு கடாயை ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேக் பண்ணக்கூடிய கேக் ட்ரேயை அந்த கடாயில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 35 மினிட்ஸ் கழித்து 35 மினிட்ஸ் நமக்கு பேக்கிங் ஆகக்கூடிய டைம். 35 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஈஸியாக நம்ம எக்லெஸ் வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆயிருச்சு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் ரெடி ஆயிருச்சு. பாருங்க நம்மளோட எக்லெஸ் வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக்கை பாருங்க. ரொம்ப சூப்பராக சாஃப்டாக அண்ட் பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. நம்ம ஐஸ்கிரீம் ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ கேக்கும் தேவைப்படாது. இதில் வந்து ஒரு லேயரை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கேக்ல வந்து ஒரு லேயர் கேக்க மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு நைஃபை வச்சு கேக்ல நடு பகுதியை வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்ல வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு நைஃப்ல ஒரு கத்தியில எடுத்து இந்த மாதிரி கேக்ல இருக்கிற நடு ஸ்பாட்ஸை எடுத்துக்கலாம். கரெக்டாக ஒரு லெவலுக்கு எடுத்து வந்துக்கலாம். இது வந்து கால் கப் அளவுக்கு விப்பிங் க்ரீமும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த க்ரீமில் வந்து கண்டென்ஸ்டு மில்க் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டு tutti fruits-ஐ நான் இதில் சேர்த்துக்கிறேன். அருண் ஐஸ்கிரீம் ஸ்லைஸில் வந்து கேக் ஸ்லைஸில் வந்து tutti fruits சேர்த்துருப்பாங்க. நான் அதனால் கூட tutti fruits சேர்த்துக்கிறேன். நம்மளோட கேக்கில் கட் பண்ணியிருந்த இடத்துல இந்த க்ரீமை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கேக் ஸ்லைஸில். பாருங்கள் நான் வந்து இந்த க்ரீமை வந்து கேக் ஸ்லைஸில் வந்து நடுவுல உள்ள பகுதியில நான் வந்து கிரீமை வந்து ஐஸ்கிரீமை வந்து ஆட் பண்ணிட்டேன். எல்லா ஐஸ்கிரீமையும் இந்த கேக்ல ஆட் பண்ணிட்டு கேக் அந்த ஐஸ்கிரீம் எல்லாம் ஒரு லெவல் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் டெக்கரேட்டிங்காக டூட்டி ஃப்ரூட்டையும் மேலே நம்ம சேர்த்துறலாம். பாருங்க, கேக்கை பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போயே சாப்பிடணும் கேட்குற அளவுக்கு அவ்வளோ ஒரு அழகாகவும் இருக்குது. இப்போ சாப்பிட முடியாது, நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 3 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த கேக்கை சாப்பிட்டுக்கிறலாம். பாருங்கள், நம்ம அருண் ஐஸ்கிரீம் கேக் ஸ்லைஸ் வீட்டிலையே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். கூடவே கொஞ்சம் டெக்கரேட்டிங்காக டூட்டி ஃப்ரூட்டியை சேர்த்து நம்ம இந்த கேக்கை நல்லா ஈஸியாக கட் பண்ணி சாப்பிட்டுக்கிறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.